என்னங்க பாட்டு கச்சேரிக்காக பொம்பாய் கல்கத்தான் அடிக்கடி போறீங்க. எத்தனையோ கவர்மெண்ட் அதிகாரிகள் பெரிய மனுஷங்க தொடர்பெல்லாம் இருக்கு உங்களுக்கு. நீங்க ஒரு வார்த்தை சொன்னா வேலை கிடைக்காம போயிடுமா நம்ம ரங்கனுக்கு? நீ இன்னும் பல்லழிச்சுக்கிட்டு சிபாரிச்சுக்கு போய் நிக்க சொல்றியா? பட்டினியே கிடந்து செத்தாலும் சரி, இந்த சுந்தரம் பிள்ளை இசை மேதை கான கலாதர வித்வான் சுந்தரம் பிள்ளை. ஆமாண்டா, இசை மேதை கான கலாதர வித்வான் சுந்தரம் பிள்ளை இன்னொருத்தங்கிட்ட சிபாரிச்சுக்கு போக மாட்டான், அதுவும் ஒரு உதவாக்குற பிள்ளைக்காக. காலம் இருக்கிற இருப்பில் இப்படியே கொழுகி பேசிக்கிட்டு இருந்தா எப்படிங்க? மனசு வந்து போய் எவ்வளவு கஷ்டப்படுறான் தெரியுமா குழந்தை? உன் பிள்ளை கஷ்டப்படுறானா? அங்க பாரு, கால நீட்டிக்கிட்டு காப்பி டம்ளர் தூக்கி சாப்பிட்டா கூட கஷ்டம்னு சீப்பி குடிக்கலாம் பாரு. சங்கீதம் கத்துக்கிடான்னு கேட்டானா? எம்ஏ பிலாசபி படிக்கணும்னா? பிலாசபி போடலங்க, அவன் போக்கில விட்டேன். இப்போ அவனா தடிக்க வேண்டியதான் வேலை. ரோசம் இருக்கிறவனா இருந்தா தங்காலேயே நிக்க கத்துக்கிட்டான். என் தம்புரவ பாத்தியா? நான் பாக்கலையே, எங்க வச்சு மறந்துட்டீங்களோ? எங்கயோ வச்சு மறந்து போறதுக்கு அது பொடி டப்பியா இல்ல சாது? வீடு பூரா தேடியாச்சு, எங்கம்மா அது? என்ன கேளுங்க. என்ன சொன்ன? தம்புராவ விலைக்கு போட்டேன். விலைக்கு போட்டியா? 120 ரூபாய் கிடைச்சது. என்னோட செலவு போக உங்களுக்கு திராட்சை பழம் வாங்கிட்டு வந்தேன். திருட்டு ராஸ்கல்! காலங்காலமா நான் சாதகம் பண்ணிட்டு வந்த தம்புராவை விலைக்கு போட்டுட்டு எனக்கே திராட்சைப்பழம் வாங்கிட்டு வரியா? எவ்வளவு திருவிழி இருந்தா நீ பிடிக்கல? அந்த பீன் செலவுக்கு பணம் கேட்டேன், போஸ்டல் ஆர்டருக்கு பணம் கேட்டேன், நம்பாம கொடுக்க மாட்டேன். நீங்க பெப்பம் கொடுக்கலன்னா எவன் கொடுப்பான் எனக்கு? உங்களுக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்கணும் தான் தம்புராவ வித்த. பாத்தியாடி, இன்னையோடு இதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும். இனிமே ஒரு நிமிஷம் கூட அவன் முகத்தில் நான் முடிக்க மாட்டேன். வீட்டு விட்டு வெளியே போச்சு இல்ல அவரே? அந்த கவலையை அவருக்கு வேணாம்னு சொல்லுங்க, நான் போயிட்டே இருக்கேன். ரங்கா, எங்க போறேன்? எங்க போறேன்? டெல்லிக்கு. டெல்லியில என்னவா? நான் என்ன பாட்டு கச்சேரியா பண்ண போறேன்? அங்க போய் வேலை தேடிக்குவேன். உள்ளூர்லயே வேலை போகாதவன் வெளியூர்ல போய் கிழிக்க போறானாமா? ஒண்ணும் இல்லைனாலும் உங்க மூஞ்சியில முடிக்காம இருக்கலாம்ல. அல்ல உட பேராஸ்கல், பாட்டியடி. ஏன் கத்துறீங்க? பேசும்போது மாத்திரம் என்ன எட்டு கட்ட சுருதி? லுக் ஹியர், உங்க தம்புரா வித்த பணத்துல தான் நான் டெல்லிக்கு போறதுக்கு டிக்கெட் வாங்கியிருக்கேன். அங்க போய் வேலை கிடைச்ச உடனே முதல் காரியமா உங்க பணத்தை திருப்பி அனுப்பிச்சிடுறேன். என்ன பேசுறேன் நீ பேசுறே? நீ ஒண்ணு வெளியே எல்லாம் போக வேண்டாம். போகட்டும் முடிய, விட்டு வச்சா நாளைக்கு அப்பனையே வித்துட்டு வந்து நிற்பான். எவன் வாங்குவான்? அவர் உன்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு, நீ அப்பாவும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. ரெண்டு பேரும் பிரிஞ்சிருந்தா புரிஞ்சுக்குவோமோ என்னமோ. ஆனா ஒண்ணு, தெரு தெருவா அலைய வேண்டி வந்தாலும் சரி, இசை மேதை கான கலாதர வித்வான் நீடாமங்கல சுந்தரம் பிள்ளையோட மகன் மாத்திரம் சொல்லிக்கவே மாட்டேன். அவரோட பேரை நான் யூஸ் பண்ண மாட்டேன். என் பேருக்கு முன்னால இருக்கிற இனிஷியலை தவிர. ரங்கா, ஊருக்கு போய் ஒரு கௌரவமான வேலை கிடைச்சதும் லெட்டர் போடுறேன் உன் பேருக்கு. அது வரைக்கும் யுவர் சன் இஸ் லாஸ்ட். இப்ப சொல்றதுக்கு பாரதியார் பாட்டு ஒன்னும் கிடைக்கலையா? அச்சமாக வெண்ணி நம்மை தூறு செய்த போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. பிச்சை வாங்கி உண்ணும் வாழ்க்கை பெற்று விட்ட போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே.